வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்காம் கம்பெனி ஸ்டெபிளைசர் அவுட்புட் வரல, ஸோ அதான் கம்ப்ளைண்ட்டு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு கட் ஆஃப் டைமிங்கும் பவர் ஆன் மட்டும் வந்திருக்கு, அப்புறம் உள்ளே போயிடுச்சு. ரீஸ்டார்ட் பட்டு நம்புகிறேன், கட் ஆஃப் கட் ஆகிடுச்சு. அவுட்புட் பாருங்கள் சப்ளை வராது, செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சப்ளை உள்ள அவுட் புட்டுக்கு இதுதான் கம்ப்ளைண்ட்டு. எல்லாம் செக் பண்ணி பார்த்துருவோம். கீழே ரெண்டு ஸ்க்ரூ, மேலே ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ டாப் மட்டும் நான் கழட்டிட்டேன். ஸோ உள்ளே அந்த போர்டுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, கழட்டிடுவோம். ஜாக் டிஸ்பிளே ஜாக் இருக்கு, தனியாக கட்டிடுவோம், தனியாக எடுத்துடலாம். ஓகே, போர்டு என்ன கண்டிஷன் பார்த்துருவோம். ரிலே செக் பண்ணிடுவோம். ரிலே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இது ஒரு ரிலே, அதே மாதிரி இது ஒரு செட்டு ரிலே. இது வந்து டிசி வோல்ட்டு 1 வோல்ட்டு கொடுக்குறது. ஓகே, இதில் எதாவது அவுட் புட் ரிலேன்னு பார்த்துருவோம். இப்போ இதுதான் அவுட் புட் ரிலே. ஸோ இந்த ரெண்டு பின்னுக்கு மட்டும் 12 வோல்ட் சப்ளை கொடுத்து பார்ப்போம். கொடுத்து பார்த்தோம்னா இதுவும் கான்டாக்டில் இருக்கும், நார்மல் அதாவது என்சி நார்மல் க்ளோஸ்டு கான்டாக்டில் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது 12 வோல்ட் சப்ளை கொடுத்ததும் இப்போ இந்த இது ரெண்டு இது கான்டாக்ட் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு 12 வோல்ட் சப்ளை கொடுத்துட்டு கான்டாக்டை தான் செக் பண்ணிடுறோம். இதில் வந்து நம்ம என்ன கம்ப்ளைண்ட்னு அலிங் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா டைம் டிலே வேலை செய்யலை, டைம் டிலே வந்துட்டு இதில் வேலை செய்யலை. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் காமிக்கிறேன் பாரு. அந்த 3 ஃபில்டர் தான் போயிருக்கு, ஓப்பன் ஆகிடுச்சு. அது என்னென்ன சொல்கிறேன் பாருங்கள். அதாவது 25 வோல்ட்டு
470F. இது அடுத்து பார்த்தீங்கன்னா 50 வோல்ட் 100 UF. சரியா? இது 25 வோல்ட்டு 220 UF. இது மூணுமே உங்களுக்கு வந்துட்டு போயிடுச்சு, மூணுமே போயிடுச்சு. ஸோ மூணுமே சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிடுவோம் அவுட்புட் வர்றாங்கன்றதை பார்த்துருவோம். இப்போ சொல்லி ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா மூணு இண்டிகேட்டர் இருக்குது. க்ரீன் தான் அவுட்புட்டு இண்டிகேட்டரு, இது வந்துட்டு கட் ஆஃப் இண்டிகேட்டரு, இது வந்து இன்புட் சப்ளை வருதான்றது பவர் இன்புட். இது எல்இடி மூணு. இப்போ வந்து டைம் டிலே வேலை செஞ்சு 8 நிமிஷம் கழித்து உங்களுக்கு வந்துட்டு இந்த க்ரீன் பட்டன் எரியணும். ரீஸ்டார்ட் பட்டன் நமக்குறேன். ஓகே, வேலை செய்யுது, ரீஸ்டார்ட். இப்போ அவுட்புட் எவ்வளோன்னு பார்த்துருவோம். அவுட்புட் வந்து 226 வோல்ட் வந்துருச்சு. சரியாக இருக்கும் அவுட்புட்டு. ஓகே, இப்போ இந்த ஸ்டெபிலைசர் கண்டிஷனாக இருக்குது. ஓகே, இது மாதிரி வீடியோ இப்போ மேற்கொண்டு போடுவோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நான் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.